அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அரசியல் சட்டத்திற்கு எதிராக, ஜனநாயக பண்புகளுக்கு எதிராக மக்கள் விரோத சட்டம் ஒன்றை இயற்றியிருக்கிறது. அந்த சட்டத்துக்கு எதிராக மட்டுமில்லை, தேசிய மக்கள் பதிவேடு, தேசிய குடிமக்கள் பதிவேடு என்கிற அந்த மக்களை பாகுபடுத்துகிற இந்த திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற, பல்லாயிரம் பகுதியில் போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டங்களில் ஒன்றாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தர்ணா போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிற முக்கண்ணாமலை பட்டியின் அனைத்து மக்களுக்கும் என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டம் ஏன் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புக்கு ஆளாகிறது என்பதை பெரும்பாலும் அனைவரும் தெரிந்துதான் இருப்போம். இந்தியாவில் எந்த ஒரு சட்டமும் இதுவரை மதத்தின் பெயரால் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு நடந்ததில்லை. சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிற மக்கள் என்ற அடிப்படையில் பல பேருக்கான இழந்துவிட்ட உரிமைகளை அல்லது பறிக்கப்பட்ட உரிமைகளை, இதுவரை மறுக்கப்பட்டு வந்த உரிமைகளை பெறுவதற்காக இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கலாம். அதற்காக மக்களை ஒரு வகைப்படுத்துதலே வந்திருக்கலாமே தவிர எந்த ஒரு குறிப்பிட்ட சட்டமும் இதுவரை மதத்தின் பெயரால் இயற்றப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக இந்திய வரலாற்றில் இந்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் வந்திருப்பது என்பதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியை இந்திய நாடு முழுவதும் ஏற்படுத்தியது. அது எல்லா பகுதிகளிலும் பல்வேறு வகையில் அதற்கான எதிர்ப்பை மக்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அந்த சட்டம் வேண்டும் என்றால் இஸ்லாமிய மக்களை மட்டும் தனிமைப்படுத்துகிற சட்டமாக இருக்கலாம். ஆனால் மற்ற இரண்டு சட்டங்களும் எல்லா மக்களுக்கும் எதிரானது. ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டுமில்லை, எல்லா மக்களுக்கும் எதிரான அந்த சட்டங்கள் தான் அந்த குடிமக்கள் பதிவு, மக்கள் பதிவேடும் குடிமக்கள் பதிவேடும் இரண்டும் அதுதான். ஆனால் அதற்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டின் எளிய மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். தங்களுக்கென்று நிரந்தர வீடு இல்லாமல் நடைபாதையில் வாழ்கிற மக்கள், ஊர் விட்டு ஊர் தொழில் தேடி அலைந்து கொண்டிருக்கிற மக்கள், அரசின் கருத்துக்கு எதிரானவர் என்பதற்காக பல்வேறு சக்கடங்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிற மக்கள், இவர்கள் எல்லாருக்கும் சேர்த்துதான் ஆபத்தான சட்டங்கள் அந்த இரண்டும், மக்கள் பதிவு வேண்டும், குடிமக்கள் பதிவு வேண்டும். ஆனால் அப்படி எல்லா மக்களும் போராடுவதற்கு பதிலாக அல்லது முன்னோடியாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு முதலில் என் தலையார்ந்த வணக்கங்களை, நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்ளணும். இது இஸ்லாமியர்களுக்கான கோரிக்கை அல்ல இந்த இரண்டு கோரிக்கையும். ஆனா அதுதான் ஆபத்தாக இருக்க போகிறது. குடியுரிமை திருத்த சட்டம் வேண்டும் என்றால் ஒரு சில பகுதிக்கு இருக்கலாம், அது வேண்டாத சட்டம், தவறான சட்டம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அது திட்டமிட்டே ஒரு மக்களை தங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று அடையாளப்படுத்துவதற்கு ஒரு காலத்தில் ஹிட்லர் அப்படித்தான் செய்தான். அவன் நாட்டிலே ஒரு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தான். அந்த சட்டத்தில் ஆரியர் அல்லாதவர்களுக்கெல்லாம் குடியுரிமை இல்லை என்றார். குறிப்பாக யூதர்களைத்தான் அடையாளப்படுத்தினார். அவர்களை எல்லாம் வெளியேற்றி விட வேண்டும் என்று கருதினால், அழித்து விட வேண்டும் என்று கருதினால் செய்தார். ஒரு சர்வாதிகாரி செய்தார். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் அதை செய்து கொண்டிருக்கிறார். தங்களுடைய மொழிதான் உயர்ந்த மொழி என்று சமஸ்கிருதத்தை சொல்கிறார். மக்களே பேசாத மொழி கணக்கு, அவன் பொய்யா கொடுத்த கணக்கு படி 24,000 பேர் தான் இந்தியா முழுக்க பேசுகிறார். அவன் கொடுத்த கணக்கு படி, ஆனால் அதைத்தான் இந்த நாட்டின் மொழி என்று சொல்லுவார். இந்த நாட்டின் உணவு என்ன சாப்பிடணும் அவன் தான் முடிவு பண்றான். இந்த நாட்டின் கல்வி எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் தான் முடிவு செய்கிறார். எல்லாருக்கும் அவங்களே கொண்டு கொண்டு வருவார். ஒரே நாடுன்னா ஒரே மொழி என்றான், ஒரே ரேஷன் கார்டுங்கிற எல்லாம் ஒரே ஒரே தான். அப்படி இருக்கிற அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று பல சட்டங்களை நம்முடைய விருப்பத்திற்கு எதிராக திணிக்கிறவர்கள் இதில் மட்டும் பிரிக்கிறார். நீ ஒன்று ஒன்னா இருக்குன்னு சொல்ற உண்மையா, ஒன்றாகவே எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் கணக்கில் பார்த்தால் கூட சொல்லுகிறோம். ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றி மட்டும் சிறந்த இந்த சட்டத்தில் அவன் சொல்லி இருக்கிறவர்கள் 31,000 பேருக்கான சட்டம் அவனைத்தான் சொல்லுகிறார். இந்த நாட்டில் உரிய அனுமதி இல்லாமல் வந்து குடியிருப்பவர்கள் அவன் சொல்ற கணக்கே 31,000 பேர் தான்.
அவர்களுக்காக ஒரு சட்டத்தை இயக்குவார். ஒரு 20,000 இந்துக்கள், ஒரு 5,000 கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர் சீக்கியர்கள், 55 கிறிஸ்தவர்கள், 2 பார்சிகள், 2 பௌத்தர்கள், அவங்கெல்லாம் சட்டவிரோத குடியேறியா அவர் சொல்லுகிறார். அவர்களுக்காக ஒரு சட்டத்தை 130 கோடி மக்களுக்கான ஒரு நாடாளுமன்ற உட்கார்ந்து இயற்றுமா? இல்லை. அந்த பெயரால் சில மக்களை இவர்கள் எங்களவர்கள் அல்ல, நம்மவர்கள் அல்ல என்று இந்த நாட்டின் மக்கள் கருத வேண்டும் என்று நினைக்கிறார். ஏற்கனவே வட இந்தியாவில் அதை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு மக்கள் கூட்டத்தையே இந்த நாட்டின் மக்களை போல் நடத்தாமல் அல்லது இந்த நாட்டின் எதிரிகளை போல் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற போக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் வெளிப்படையாக இஸ்லாமியர்கள் எங்களுக்கு எதிரிகள் என்கிறார்கள். அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஏன்னா இவன் சொல்லுவான், உலகத்தில் இருக்க எல்லா மதங்களும் சொல்லும், எல்லா கடவுளும் தன்னுடைய படைப்பில் ஆண்டவன் முன்னால் அனைவரும் சமமாகத்தான் படைக்கப்பட்டார்கள். எல்லா கடவுளின் பிள்ளைகள் அனைவரும் சமம் தான் சொல்லும். இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் சொல்லுவான், ஆண்டவன் படைப்பிலேயே அனைவரும் சமம் இல்லை. அப்படி ஒரு விசித்திரமான மதமாக இருக்கிற அந்த மதம், அதில் ஒரு கூட்டம் மட்டும் உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அனைவரையும் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கேவலமான மத சட்டங்களுக்கு எதிரான நடைமுறையை கொண்டுதான் இஸ்லாம். அப்ப எல்லாரும் சமமாக கருதும், எல்லோரையும் நம்மோடு உறவினர்களாக கருதும், எல்லாம் அதுதான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இதை பிடிக்கலன்னு தெரியாது. அவர்கள் சட்டத்திற்கு, அவர்கள் போக்குக்கு எதிராக இருப்பவர்களாக இஸ்லாமிய மக்களை கருதுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஆனா அது மட்டும் இல்லாமல் எந்த பாசிச அரசும் ஒரு நாட்டில் நிறுவப்பட வேண்டும் என்றார். அது முசோலினி பண்ணாலும் சரி, ஹிட்லர் செய்திருந்தாலும் சரி, யாராவது ஒருவரை எதிரியாக காட்டியாக வேண்டும். இவன் எல்லாரையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு ஒரு பாசிச அரசு வந்து விடாது, ஒரு ஜன ஒரு அராஜக நிறுவி விட முடியாது. யாரையாவது ஒருத்தர் எதிரியாக காட்டும், ஒருத்தர் கதாநாயகனாக காட்டும். ஒரு காலத்தில் வாஜ்பாயை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அத்வானிய சொன்னாங்க, அத்வானி பாவம் கூணி குறுகி கும்பிடுகிறார், பார்க்காமலே மோடி போறார், புது கதாநாயகன் விட்டார். இவரை வச்சு அவட்டம் போதாது, ஒரு வில்லனை உருவாக்க வேண்டும். அப்பதான் சுறுசுறுப்பா இருக்கும், படம் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கும். வில்லன்களாகத்தான் இஸ்லாமியர்களை ஆக்க வேண்டும் என்று அவர் நம்புகிறார்கள். ஆனா அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்றாலும் மற்ற நாடுகளில் முடியுமா என்ற முயற்சியில் அவர்கள் இருக்கிறார். அதுக்குதான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார். ஒரு நாட்டில் மக்கள் அந்த நாட்டில் ஆளுகிற ஆட்சியால் கொடுமைப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு நாம் காக்க வேண்டியதுதான், பதிவு காட்ட வேண்டும், அவர்களை நம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும், நியாயம்தான். ஆனா எந்த நாடுகள் எந்த நாடு செய்தாலும் என்று சொல்லலாம், உலகத்தில் எங்கிருந்தாலும் சொல்லலாம், ஐநா மன்றம் என்று ஒரு மன்றம் அமைக்கப்பட்ட பின்னால் உலக மனித உரிமை நாள்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 10 தான் மனித உரிமை நாள் என்று சொல்லுவாங்க. அன்றைக்கு தான் ஐநா ஒரு பிரகடனத்தை செய்தது, மனித உரிமை பிரகடனம் என்று செய்தார். அதில் சொல்லுவார்கள், பல பிரிவுகள் இருக்கிறது, 30 பிரிவு இருக்குது, ஒரு பிரிவில் 14 பிரிவில் சொல்லுவார்கள், இந்த நாட்டில் எந்த நாட்டில் வேண்டும் என்றாலும் யார் வேண்டுமானாலும் தஞ்சம் கோரி போகலாம். அவர்களுக்கு குடியேறிய நாட்டிலும் முழு உரிமையோடு சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது ஐநாவின் மனித உரிமை பிரகடனம். இந்தியாவும் தான் கையெழுத்து போட்டுருக்கோம், இந்தியாவும் கையெழுத்து போட்டுருக்கோம். எந்த நாட்டிலிருந்து யார் வந்தாலும் அரசியல் காரணம் இல்லாத குற்றங்களுக்காக வந்திருந்தால் உரிய வழக்கை சந்திக்கட்டும். மற்றவர்களை தஞ்சம் தேடி வந்தவர்களை அப்படித்தான் உலக சட்டங்களை சொல்லுகின்றன, அதை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் மட்டும் ஒரு நாட்டில் பாதிப்புக்குள்ளாகி ஒரு நாட்டுக்கு வந்தா குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து வந்தவர்களை ஏற்க மாட்டோம், குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு புதிய முறையை இங்கெல்லாம் கொண்டு வருகிறார். அதுல 3 நாட்டை மட்டும் சொல்றார்கள், அதுக்கெல்லாம் பல பொய்களை பேசுவான். பொய் பேசுவது அஞ்சாத கூட்டம் தான் நான் பல இடங்களில் சொல்லுவேன். நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம், பொய் பேசாதேன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். ஔவையார் சொல்லுவார், நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் சொல்லுவாங்க. சொன்னா கூட ஏதோ ஒரு காரணத்திற்கு, சுடிகார புருஷன் துரத்திட்டு வந்தா, மனைவி ஓடுவா, எங்க வீட்டு தான் நுழைஞ்சிருப்பா, ஆனா கேட்பான் பாத்தியா மனைவிய, இல்ல வேற இப்படி ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரு. அவர் இங்கதான் இருப்பாங்க அந்த அம்மா, அது பொய்யாக. அந்த வள்ளுவர் சொல்லுவார்ல, பொய்மையும் வாய்மை உடைத்த பொய்யிலிருந்து நன்மை பயக்கும், நன்மை தான் அது. ஆனா சின்ன சின்ன காரணங்களுக்காக சொல்லலாம். ஆனா அவையா சொல்றாங்க, நெஞ்சார பொய் சொல்றாரு என்று சொல்றாங்க. அதை சொல்ற கூட்டம் தான் பிஜேபி, இவங்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் பொய்யே பேசுவாங்க,
பிரிக்கப்படாத இந்தியாவில் இருந்து பிரிந்து போன நாடுகளில் இருந்து வந்தவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை தருகிறோம் என்கிறார். சரி, அப்ப என்ன பாகிஸ்தானும் வங்கதேசம் தானே பிரிஞ்சு போச்சு, ஆப்கானிஸ்தான் எப்ப பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை. ஏன் 1935 சட்டம் வந்த பின்னால 37 பர்மா பிரிஞ்சு போச்சு, அது குறித்து அவர் பேச மாட்டார். பிரிக்கப்படாத இந்தியாவில் இருந்த பர்மாவிலிருந்து வந்தவர்களுக்கு இல்லை, ஆனா ஆப்கானிஸ்தானில் குறிப்பிடுகிறார் அங்கிருந்து வந்தவர்களுக்கு உண்டு என்று ஏதாவது ஒரு குழப்படிகளை செய்து கொண்டே இருப்பார். அந்த சட்டம் என்பது ஒரு பகுதியில் நடக்கிற சிக்கலுக்காக அசாமல வந்தாங்க, அங்க சாதாரண மக்களாக எளிய மக்களாக ஒரு வாழ்வுரிமையை மறுக்கப்பட்ட மக்களாக அந்த நாட்டின் மக்கள் மறுக்கப்படும் உரிமையை மறுக்கப்படுகிறது. அசாம் மக்கள் வங்காளிகள் வந்து ஏராளம் குடியேறிவிட்டார், எல்லா அரசு பதவிகளும் அவங்க கையில்தான், எல்லா வியாபாரங்களும் வணிக நிறுவனங்கள் எல்லாம் அவர்களுடையதுதான், ஆதிக்கம் முழுதும் அவர்கள் தான். 3.5 கோடி பேர் இருக்கிற அசாம்ல 1 லட்சம் பேர் அசாம் தான். பாதிப்பு கீழாகத்தான் அந்த நாட்டின் மக்கள் இருந்தாங்க, மற்றவங்க குடியேறும் அதிகமா போயிட்டாங்க. அவன் சொல்றான், ஐயோ எங்களுடைய நாடு பறிபோகிவிட்டது, எங்கள் வாழ்க்கையை பறிபோகிவிட்டது, எங்கள் கலாச்சாரம் பாடுபடுத்தப்படுகிறது, மொழி புறக்கணிக்கப்படுகிறது, இந்த உள்ள குடியேறும் துரத்துன்னு சொன்னான். அதுக்கு போராடினார்கள். அவன் யாரையும் இஸ்லாமியில துரத்து, இந்துக்களை துரத்து தனித்தான் சொல்ற, வங்காளிகளே என்று சொன்னார். வங்கதேசத்துக்கு வந்தவர்களே மட்டும் சொல்லல, மேற்கு வங்காளத்துல வந்தவர்களே சேர்த்துதான் சொல்றான். இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தை வந்தவங்க கூட வேண்டாம் எங்களுக்கு, நாங்கள் இந்த நாட்டு மக்கள், எளிய மக்கள், பெரும் பழங்குடிகளாக அதிகம் இருக்கிற அந்த மக்கள் எங்களை இவர்கள் ஆதிக்கம் செலுத்தி எங்களை அழிச்சு விடுவாங்க, பயப்படுகிறார்கள், போராடுகிறார்கள். அதுக்கு அவங்க வச்ச கோரிக்கை தான் அது, வெளியினர்கள் வந்தாங்க அவங்க எல்லாம் அனுப்புங்கிறாங்க, அது வேறு காரணம். ஆனா இந்தியாவின் மற்ற பகுதியில் என்ன சிக்கல் வந்தது, ஒரு சிக்கலும் இல்லை, இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்க. அவன் அந்த 3 நாடு, அதுதான் உலகத்திலேயே கொடூரமான நாடுகளை போல, அங்க இருக்கிற சிறுபான்மை மக்களை துன்புறுத்துகிற நாடு போல ஒரு தோற்றத்தை காட்டுகிறான். ஆனா பர்மாவில் நடந்து விடவா, மியான்மரில் நடந்து விடவா, கொடுமை நடந்திருக்கிறது. ஐநா மன்றத்தில் ஒரு மனித உரிமை அமைப்பு வைத்திருக்கிறார், மனித உரிமை ஆணையம். அந்த ஆணையமே ஒரே ஒரு நாட்டில் ஒரு நிகழ்ச்சியை மட்டும்தான், உலக வரலாற்றில் நடந்த மிக மோசமான கொடூரமான இனப்படுகொலை என்பது ரோஹிங்கியா முஸ்லீம்கள் மீது நடத்தப்பட்டது என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆனா அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் உரிமை இல்லை, வந்தார். அதுவும் பக்கத்து நாடு தானே, பழைய இந்தியாவுக்கு திரிஞ்சு போன நாடு தானே, பேச மாட்டார். இலங்கையும் அப்படித்தான், ஒரு காலத்தில் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருந்த நாடுதான், பிரிஞ்சு போயிருக்கு, அதை பற்றி பேச மாட்டார். 3 பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் என்கிற இஸ்லாமிய நாடுகளை மட்டும் பேசுகிறார். அங்கிருந்து வந்தவர்களே இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு மட்டும் என்கிறார். வேற 1000 வார்த்தை சொல்லலாம், 6 வார்த்தை சொல்றான், ஒரே வார்த்தையை சொல்லுவான், இஸ்லாமிய அல்லாதவர்களுக்கும் சொல்லியிருக்கான். ஆனால் இதை சொல்லிக்கொண்டு சட்டம் கொண்டு வந்தார். அதைத்தான் எல்லோரும் எதிர்த்தார். என்னை அக்கிரமமா இருக்கு, பாதிக்கப்பட்டு வந்தவன் யாராக இருந்தாலும் பாதிப்புக்கு உள்ளானானா என்பதை பார்த்து விட்டு அவன் குடியுரிமை கொடு, இல்லைன்னா பாதுகாப்பு கொடு. ஆனா அதை விட்டு விட்டு அவர்கள் மதத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பாதிப்பு பற்றி கவலையே இல்லை. இந்த சட்டத்துல எந்த இடத்துலயும் நீ மத சிறுபான்மையர் என்பதற்காக அங்கு கொடுமைப்படுத்தப்பட்டாயா என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை யாருக்கும் கிடையாது. இந்த மத பிரிவை சார்ந்தவன் என்று சொன்னாலே அவன் குடியுரிமை என்று சொல்லுகிறார். அந்த சட்டத்தை ஏன் எல்லா நாட்டுக்கும் பேசுற, அங்க வந்து அசாமில் ஒரு 17 லட்சம் பேரை அடையாளம், 19 லட்சம் பேரை அடையாளம் கட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து சட்ட விரோத குடியேறிகள் அடையாளம் கட்டிருக்கிறார். அந்த அவர்களுக்கான குடியுரிமை தருவதற்கு என்று சொன்னார். மக்கள் பதிவேடு என்று கொண்டு வருவதை பற்றி அந்த 2 மட்டும் முக்கியமா சொல்லணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அந்த மக்கள் பதிவேடு மட்டும்தான், ஏன்னா நம்ம கணக்கு எடுக்கிறானே, சென்சஸ் எடுக்கிறாரு, அது மாதிரிதான் அது, அதை ஏன் எதிர்க்கிறீங்க என்று கேட்கலாம். ஆனா ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவேட்டுக்கு அந்த பதிவேட்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சென்சஸ் எடுக்கிறாங்க, நாம் சொன்னதை எழுதி கொண்டு போய்விடுவார், அவ்வளவுதான். நம்ம விவரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். மொத்தமா கணக்கு கொடுத்தா என்ன கொடுப்பாங்க, குடிசை வீட்டில் வாழ்வோர்கள் எத்தனை பேர், தொடக்க கல்வியே இல்லாதவர்கள் எத்தனை பேர், தொடக்க கல்வி அல்லது உயர்நிலை கல்வியில் பாதியில் வெளிவந்தவர்கள் எத்தனை பேர், இடைவென்றவர்கள் எத்தனை பேர், இந்த கணக்கு தான் இருக்கும்.
அல்லது குடிநீர் இல்லாதவர்கள், குடிநீருக்காக ஒரு கிலோமீட்டருக்கு மேல போறவங்க, அல்லது தொலைபேசி இல்லாத இல்லங்கள், இதை பற்றி எல்லாம் கணக்கெடுப்பதும் மொத்தமா அரசாங்கத்தில் கொடுத்துவான். விவரங்களை மட்டும் கொடுப்பான், பெயர் விவரங்கள் இருக்காது. அந்த பட்டியல் தான் அது எதற்காக எடுக்கிற அரசுன்னா, அந்த மக்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கு எடுக்கிறார். அப்புறம் அதை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு, அதுக்கு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறார். அதான் ஆதார் கார்டு குணம், கேஸ் மானியமா எதுனாலும் அவர்களை சேர்த்து விட்டார். அதுதான் எடுத்தான், திட்டங்களை தீட்டுவதற்கு ஒரு கணக்கெடுப்பு இருந்தது. யாரு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அடையாளம் காண்பதற்கு ஒரு கணக்கெடுப்பு போதுமே. இந்த மக்கள் பதிவேடு எதற்காக எடுக்கிறீர்கள் என்றால், அதுக்கு போதிய காரணம் இல்லை. சரி, மக்கள் பதிவேட்டை யார் மட்டும் அந்த மக்கள் பதிவேட்டு எழுதப்படுவார்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஊர்ல 6 மாசமா இருந்திருக்கும், 6 மாதமோ அதற்கு மேலாக இருந்து குடியிருந்து வர வேண்டும். மேலும் ஒரு 6 மாதம் அங்கு குடியிருப்போராக இருந்தால் அவங்க பேரை மட்டும் அடிக்கலாம். அதுதான் மக்கள் பதிவேடு, குடிமக்கள் பதிவேடு. நாங்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் நடைபாதையில் படுத்த வாழ்க்கை நடத்த குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த பதிவேட்டு வரமாட்டார். ஓராண்டு தொடர்ச்சியாக ஒரு இடத்தில் இல்லாதவங்க யாரும் வரமாட்டான். கூலி வேலைக்காக நாடு விட்டு மாநிலம் விட்டு மாநிலம் ஓடிக்கொண்டிருக்கிற சாதாரண எளிய மக்கள் இருக்க மாட்டார்கள். வீடு இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள். தெருவென்னும் கணக்கு என்னும் வீட்டெண்ணும் போடுற பதிவு இல்லாதவர்கள் இருக்க முடியாது. பழங்குடி மக்களுக்கு மலவையரகம் கொடுத்து போட்டிருப்பான், அப்புறம் அவர்கள் குடிசி போட்டுருவான், அவன் வரமாட்டான். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கணக்கெடுத்து அப்ப அதிலே எத்தனை பேர் அடிபடுவார் என்று பாருங்கள். அதற்கு பின்னால் சந்தேகத்துக்குரியவர்கள் என்று அவன் கணக்கெடுப்பு எழுதிட்டா, ஒரு 6 லெவல் அதுக்கு முன்ன எழுத போறான். ஒரு வருவாயத்துறை அதிகாரி, 6 அதிகாரி என்ற அளவுக்கு இருந்தமா அதை எழுத போகிறான். அவர்கள் எழுத்துல என்ன எழுதுவான்னா, சந்தேகத்துக்குரிய யாராவது சொல்லிட்டா போதும். அவர் ஒன்றும் பெரிய பயிற்சி பெற்றவரோ நீதித்துறையில பயிற்சி பெற்றவரோ இல்ல, சாதாரண 6 கொள்கையை போல. அவர்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க, அந்த பதிவுல இருக்க மாட்டாங்க, அவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப கணக்கெடுப்புல இல்லாதவர்களை, அந்த கணக்கெடுப்பில் வராதவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், வந்தவங்க தான் சந்தேகத்துக்குரிய எழுதிட்டாருமா, யாரெல்லாம் எழுதுவாருன்னா, வட இந்தியாவெல்லாம் தமிழ்நாட்டில் யாரும் எழுதுவாருன்னா, அவனுக்கு பிடிக்காதவங்க எழுதுவாரு, அதிகாரிக்கு பிடிக்காம எழுதுவாரு, உள்ளூர் அரசியல்வாதிக்கு பிடிக்காம சந்தேகத்துக்குரியவன் எழுதிடுவாரு, அல்லது காசு கொடுக்காம கேட்ட காசு கொடுக்காம எழுதிட்டு போயிடுவார். அவன் ஆராய்ச்சி எழுதிட்டு போவார். அதை நிரூபிப்பதற்கு நாம் பெரிய முயற்சி எடுக்கணும். அதுக்கு ஆதாரங்களை எல்லாம் கொடுக்கணும். நம்ம ஆதாரத்தை எல்லாம் கொண்டு போய் தான், இல்லை நான் குடியுரிமைக்கு தகுதி உள்ளவர்கள் தான் என்பதை நாம் நிரூபிக்கணும். ஒரு இப்போது IAS அதிகாரி ஒருத்தர் வந்து பதவி திறந்து விட்டு வந்தார். இந்த இதுக்கு எதிராக சசிகாந்த் ஒருத்தர் வந்தார். அவர் தான் சொன்னார், ஒரு ஊர்ல ஏதாவது திருட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாரு போலீஸ்காரன், யாருக்கு அடையாளத்தை பார்த்து அவங்க ரேகையை பார்த்து பிடிக்கிறதுக்கு பதிலா ஊர்ல ஸ்டேஷன் உட்காரு, யாரு திருடலன்னு சொல்லி அவங்க வெளியே போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாள் திரும்பி போயிட்டு வெளியே போகும் என்று சொல்றது எவ்வளவு மோசமானதோ அப்படிப்பட்ட மோசம் தான் இது. அவர் சந்தேகம் தான் நாம நிரூபிச்சுக்கணும், இல்லைன்னா புரியல அல்ல என்பதை நாம் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுறேன். அதற்கு கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் எப்படி சொல்றோம், பயமா இருக்கிற யாரும் கொடுக்க முடியாது. பிறந்த நாள் கொடுத்துடலாம், என் பிறந்த நாள கொடுத்துடலாம், ஏன்னா எந்த படித்த சான்றிதழ் இருக்கும், அது உண்மையான பிறந்த நாளா இருக்காது. இருக்கு எழுதப்பட்ட அதுவானது இருக்காது. மோடிக்கே 2 பிறந்தநாள் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பிறந்த நாள், அவர் August 1949 பிறந்தாங்க, கல்லூரி சான்றிதழ் பள்ளி சான்றிதழ் அப்படித்தான் இருக்கு. இப்ப கேட்டா நான் பெரியார் பிறந்தநாள்லயே பிறந்தாங்க, 17/9/1950 இப்ப சொல்றேன். அவருக்கே 2 பிறந்தநாள், காங்கிரஸ் ஆட்சியில் எடுத்தாங்கன்னா மோடி கூட இல்லாம போயிடும், அப்படித்தான் வைத்திருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் அப்பாவது தாத்தாவெல்லாம் கேட்க எங்க போறது, சந்தேகத்தை நிரூபிப்பதற்கு அவள் அலைய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டுக்கு அலைய வைக்கிறாங்க, உள்ளூர்காக கணக்கெடுத்து இல்லைன்னு சொல்லிட்டா அவர்கிட்டே விசாரணை போகணும், கொடுக்கணும், விசாரணை செய்வார்கள், எழுதுவார்கள், 90 நாள்ல ரிசல்ட் போடுவான், சரி நம்ம சேர்த்துட்டோம். அதற்கப்புறம் 30 நாளுக்குள்ள யாராவது ஆட்சியர்களை தெரிவிக்கலாம், யார் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி 90 நாள் திருப்பி நாம வந்துருக்கோம், 90 நாள் அடையணும். அதிலும் பட்டியல வரலன்னா திருப்பி மேல மாவட்ட அளவுக்கு போகும், அங்க போய் நமக்கு 90 நாள் டைம். திருப்பியும் பட்டியல வரலன்னா
ஃபாரினர்ஸ் நிறுவனம் அங்க போய் நம்ம உதவி கொள்ள வேண்டும். இந்த பாஸ்போர்ட்டுக்காரன் ஃபாரின் ஆக்டுக்காரெல்லாம் தெரியும், பாஸ்போர்ட்ல வாங்குறவங்கெல்லாம் தெரியும். ராமசாமின்னு இருக்கும் ஒரு இடத்துல எனக்கு என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ்ல எஸ்ஏஎம்ஐன்னு போட்டுருவான், என் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல எஸ்ஏஎம்ஒய்னு இருக்கும். அவன் சொல்லுவான் இந்த ரெண்டு வெவ்வேறு இடத்துக்கு நீ இல்லப்பா, இல்லையா நானே தாங்க அது ஒன்னா ரெண்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் திருத்திக்குவாம்பா, நான் திருத்திட்டு வந்து கொடுப்போம். அதற்கு அப்புறம் சொல்லுவாங்க ஏ கடமை வேறையா இருக்கியா, எனக்கே அப்படி நிபந்தது என்னுடைய குடும்ப அட்டையில் இருக்கிறது அது 20 வருஷம் முன்னால கொடுத்தான், அப்போ ஒரு அண்ணன் இருக்குது எங்க பஞ்சாயத்து கூட திருப்பி என்னெல்லாம் மாத்தி போட்டான், இப்ப இருக்கிறதுல வேற இருக்கு வாக்காளர் பட்டியல வேற இருக்குது, இத ரெண்டையும் திருத்திட்டு வாங்குறான். எனக்கு 4 மாதம் ஆச்சு திருத்தறதுக்கு. தொடர்புகள் உள்ளவர்களுக்கு மக்களோடு அலுவலகத்தோடு தொடர்பு உள்ளவர்களுக்கு 4 மாசம் ஆகும். சாதாரண எளிய மக்கள் என்ன செய்வார்கள், இதுதான் நடக்கும். ஃபாரின் ட்ரிப் தான் நடக்கும், அதுதான் நடந்திருக்கிறது. அசாம நடந்திருக்கிறது அது போல அப்ஜெக்ஷன் சொல்லாமல் யார் வேணாலும் சொல்லுவாங்க. இப்ப அதுக்குன்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஊர்ல அசாமில் நடந்த கணக்கெடுப்பு பேரு ரெண்டாவது முறை கணக்கெடுப்பு, முதல் 40 லட்சம் பேர் இல்லைன்னா அப்புறம் 19 லட்சம் எப்படியாச்சு, 21 லட்சம் பேர் என்னமோ பண்ணி பண்ணியிருக்கிறான். ஒண்ணு சான்றிதழை சரி செய்திருக்கிறான், இல்லைனா அதிகாரியை சரி செய்திருக்கான், அப்படித்தானே வாங்கியிருப்பான், வேற எப்படி நடந்திருக்கோம். உண்மையான கணக்கெடுப்பு அது இருந்தார். அப்ப அதற்கு பின்னால் அதுக்கு அப்ஜெக்ஷன் சொன்னாங்க 31/12/2018 வரைக்கும், 30ஆம் தேதி வரைக்கும் 700 அப்படி அப்ஜெக்ஷன் தான் வந்திருக்குது. 31ஆம் தேதி மட்டும் 2 லட்சம் மறுப்பு கடிதங்கள் வந்திருக்கிறது, ஆட்சேபர கடிதங்கள் வந்திருக்கிறது. ஒரு 30 அமைப்பு தான் அசாம் முழுக்க அந்த மறுப்பு கடிதங்களை அப்ஜெக்ஷனை கொடுத்திருக்கிறாங்க. 2 லட்சம் பேருக்கு ஒரே நாள் அவன் கொடுத்த அத்தனை மறுப்புகளும் இஸ்லாமிய மக்களை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறார், வேற யாரையும் குறிப்பிட்டிருக்கிறார். அது எப்படி நடந்திருக்குன்னா திட்டமிட்ட ஏற்பாடா, ஒரு வருஷம் பூரா கொடுக்காதவங்க ஒரு நாளில் கொடுத்துருக்கா என்ன திட்டம், அதை ஏதோ திட்டமிட்டு பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டும் விலக்கி விட வேண்டும் என்று நம்புகிறார்கள், முயற்சிக்கிறார்கள், அதுதான் அது. அதுக்கப்புறம் குறைக்கிறார்கள். சரி, அதுக்கு இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்துக்கு பல பேர் போயிருக்கிறார்கள், பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் மட்டும்தான் சித்தர்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை. அசாம் நீதிமன்றத்தில் போன வருஷம் 2 மாதம் 2 தீர்ப்பு வந்திருக்கு, பிப்ரவரி மாதம் ஒரு தீர்ப்பு ஜபேதா பேகம் என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்ணை அவங்க கொடுத்திருக்காங்க, நிறைய ஆவணங்களை கொடுத்திருக்காங்க, 14 ஆவணங்களை கொடுக்குறாங்க உயர் நீதிமன்றத்தை கொண்டு போய் வாக்காளர் பட்டியலை கொடுக்குறாங்க. அவங்க தாத்தா பாட்டி பேர் இருக்கு, அப்பா அம்மா பேர் இருக்கு, கணவர் குடும்பத்தில் பெயர் இருக்கு, இவங்க பேர் இருக்குது, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா கடைசியா சொல்லிட்டான் இல்ல கொடுக்க முடியாது போதாது, நீ சொல்லுகிற தாத்தாவுக்கு நீ தான் பேத்திங்கிறதுக்கான ப்ரூஃப் நீ கொடுக்கல. அப்ப என்ன பொருள்னா தாத்தா இறந்து போன சான்றிதழ், இறப்பு சான்றிதழை வாங்கி வாரிசு சான்றிதழ் வாங்கி இவங்க அப்பா தான் வாரிசுன்னு கொடுத்தோம், அப்பா இறந்து போன சான்றிதழை வாங்கி அவங்க வாரிசு இவங்க தான் கொடுக்கலங்கிறான். சரி, இப்ப இருக்கணும் வாங்கிடலாம், என்னுடைய அப்பா இறந்து போன தேதி பல பேருக்கு நினைவிருக்காரு, இருந்தாலும் கூட அப்போ போய் பதிவு பண்ணியிருக்க மாட்டோம், அப்புறம் வாரிசு சான்றிதழ் வாங்கினா சரி அப்பாவை கேட்பா தாத்தாவை கேவம் செய்ய முடியும், எத்தனை பேர் செய்ய முடியும். இப்படி எல்லாம் மறுத்தார்கள் அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலின்னு ஒரே குடும்பத்துல வரிசையா இருக்கு பேரு, ஆனா நீ ப்ரூவ் பண்ணல அவங்களுடைய வரியில் வந்தவர் என்பதற்கான கொடுக்காதனால குடியுரிமை மறுத்து விட்டாங்க போன 19ஆம் தேதி. இது இஸ்லாமிய பெண்ணுக்கான அதுக்கும் ஒரு 10 நாளைக்கு இன்னொரு தீர்ப்பு வந்தது, இன்னொரு தீர்ப்பு. அவர் இந்து விசுவாசம் உண்டு, அவங்க அப்பா இந்திய ராணுவத்தில் வேலை செஞ்சவர் இந்திர மோகன் விசுவாசத்தை, அவங்க தாத்தா இந்திய ராணுவத்தில் லெப்டினா இருந்தவர் குருச்சரண் விசுவாசம், இதையெல்லாம் கொடுக்குறேன் இந்த வழியில் நான் வந்தவன். 1964 நம்ம நிலம் வாங்கியிருக்கேன், நிலப்பக்கம் இருக்கு, 71 இல்லை நம்ம 64 வாங்கியிருக்கேன், 70 வாங்கியிருக்கிறேன், வாக்காளர் பற்றி என்னுடைய பெயர் தான் இருக்குது, இதெல்லாம் கொடுக்குறேன். அவன் சொல்றான் வெறும் பத்திரமா தான் எடுத்துக்க மாட்டோம், அது பிரைவேட் டாக்குமெண்ட், அதை நீதிமன்றத்தில் அதன் பதிவை நீ வந்து சாட்சிகளோட பதிவு உறுதிப்படுத்துறேன்னு சொல்றான். எப்படி உறுதிப்படுத்த 64 வாங்க சொத்தை, 64 56 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கு, 56 ஆண்டுகளுக்கு முன்னால சொத்துல கிறிஸ்தவங்க மட்டும்தான் சாட்சி சொல்ல முடியும். 56 ஆண்டு கிறிஸ்தவங்க 21 வயசு, நீங்க 27 வயசு இருக்கும், மித்தனவுக்கு 40 வயசுல 96 வயசு இருக்கும். அவங்க முதல்ல இருக்கணும், இருந்தவங்க கூட்டிட்டு வரணும் நீதிமன்றம், சாட்சிகளுக்கு அதே நிலவாம் என்று சொல்லி அவருடைய மனுவும் மருத்துவம் குடியுரிமை இல்லைன்னு காட்டணும்.
இது இஸ்லாமியருக்கு மட்டும் இல்ல, இந்துக்களுக்கும் நடக்கிறது. இது அவனவன் வச்சிரு காசை பொறுத்தது, அவனுக்கு இருக்க செல்வாக்கை பொறுத்தது. செல்வாக்கு இல்லாதவர்களுக்கோ அரசுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ எதிரானவர்களுக்கோ அல்லது எதிர்ப்பவர்களுக்கோ அல்லது இறங்கி போகாதவர்களுக்கோ யார் வேண்டுமானாலும் மறுக்கலாம். ஒருவேளை தமிழ்நாட்டில் நடந்தா நான் இங்க மேடையில் இருக்க யாருமே இந்த பட்டியலில் இருக்க மாட்டோம், அதெல்லாம் சந்தேகத்து உயிராயிடுவோம். நாங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் எனக்கு வேணும் பிறப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் எனக்கெல்லாம் பிறப்பு சான்றிதழ் யாருக்கு இருந்தது? நாட்டில் பிறப்பு இறப்பு சான்றிதழே 69 அப்புறமா வந்தது, சட்டமே அப்பதான் உங்களுக்கு பதிவு பண்ணணும்ங்கிறது. அதுக்கு முன்னெல்லாம் வாதியார் போட்டதுனால தான் பிறந்தார், அவர்தான் என்னை பிறப்பித்தவர், அப்படிதான் கணக்கு வச்சுக்கணும். அமெரிக்கா நேரத்தெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் சார், ரெண்டு நிகழ்ச்சியில் கூட சொல்றாங்க. ஏன்னா யாருன்னா இந்தியாவில் வந்து ஏன்னா வெளிநாட்டுக்காரர் வந்து இந்த நாட்டில் பிறப்பு இறப்பு பற்றி ஆய்வு பண்ணாம்னா ஏறத்தாழ 90 விழுக்காட்டு மக்கள் 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் பிறந்திருப்பாங்க. ஏன்னா வாதியார் சொல்றாரு, ஏன் 11 போட்டா அட்மிஷன் பண்ண முடியாதுயா, 6 போட்டா அப்பதான் பையனை சேர்க்க முடியும், இதெல்லாம் அடுத்த வருஷம் சேர்த்து தெரியாமா, இல்லை இந்த வருஷம் சேர்த்துங்க சார், அப்போ 6 மாசம் போட்டு சேருங்க சார். 5, 6, 7, 8 அவங்க மனசுல நினைச்சுப்பாரு, எல்லாருக்கும் அதுவாக இருக்கும். இப்படிதான் நமக்கு பிறப்பு சான்றிதழ் வந்துருக்காரு. நம்ம வயசுலே கூட நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் என்ன இருக்கும், அவங்க காலத்துல என்ன இருக்கும், அப்பாவுக்கு என்ன இருக்கும், இதையெல்லாம் ஏன் நிரூபிக்க சொல்லு, என்ன காரணம், என்ன தேவை? மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு காரணம் இருக்குது, எங்களுக்கான நலத்திட்டங்களை சீட்ட வேண்டும். சரி, இது கூட சொன்ன ஆதார திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மத்த கணக்கு எதுக்காக எடுக்கிறீங்கன்னு கேட்கிறோம். எனவே அப்படிப்பட்ட இது மோசம், எந்த குறிக்கோளும் இல்லாமல் ஏதோ ஒரு பகுதிக்கு நடந்ததை எல்லாருக்கும் நடத்த வேண்டிய தேவை என்பது அரசியல் பழிவாங்கலை தவிர வேறு எதிர்க்கு. ஆள்பவர்கள் கருத்துக்கு எதிரானவர்களும் அண்ணல் பட வேண்டிய அண்ணல் படுத்த விரும்புகிற ஒரு திட்டமாகத்தான் பார்க்கிறோம். இதை நாம் துணிச்சலாக இருந்தாக வேண்டும் என்பதுதான் நம்ம கோரிக்கை. அரசு கேட்கிறோம் கைவிட்டு விடுங்கள், வேண்டாம் கணக்கெடுப்பு, மக்கள் தொகை பதிவேற்றால் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு சொல்லுன்னு கேட்கிறார் முதலமைச்சர். 4 மாசம் எடுத்துவே போறோம், நீ பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவா எப்படி சொல்லுவோம், எடுத்ததுனால்தான் யோகிக்கு தெரியும் நமக்கு. ஆனால் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இப்ப நாம் சொல்லுகிறோம் அந்த கணக்கெடுப்புக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். ஏன்னா காந்தி நமக்கு வழிகாட்டினார், காந்தி தாத்தா அவர் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் ஒத்துழையாம இயக்கம் நடத்தினார். நாமும் சொல்லுகிறோம், ஒற்றுமையாக நிற்போம், ஒத்துழைக்க மறுப்போம், மக்கள் பதிவேடு வேண்டாம் கணக்கு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு குடியுரிமை பதிவேடு வேண்டாம் நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி சார்.